மேற்கத்து கதைகள்ல இருந்து மூணாவது நபரை தான் பார்க்க போறோம் இந்த நபர் ஒரு பெண்மணி பெயர் குண்டு சரி வாங்க இனி கதைக்குள்ள போகலாம் கோபால் தாஸ் வீட்டு திண்ணையில் மோர்காரிகள் வெற்றிலை வியாபாரிகள்னு சில பேர் உட்காருவாங்க இழைப்பார சில சமயம் இந்த குண்டு ரமணியும் போய் உட்கார்ந்துடுவா வேலைக்காரன் போ என்று விரட்டினாலும் போக மாட்டாள் யார் இந்த குண்டு ரமணி வயது சரியாக சொல்ல தெரியல முப்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ள இருக்கலாம் இவளுடைய வயது ரொம்ப குண்டாக நல்ல உசரமா இருப்பாள் பெரிய சட்டி போல முகம் குழந்தைங்க சோறு சாப்பிட அடம்பிடித்தால் குண்டு ரமணியை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உடனே சோற முழுங்கிடுவாங்க ரமணி மொட்டை தலை முடி முள் போல இருக்கும் குளிக்கவே மாட்டாள் அங்கே வந்தாலே நாற்றம் இங்கு வரை அடிக்கும் சிரிக்கும் போது ஒரு பல் இருக்காது நடந்து வந்தால் உருண்டு வருவது போலத்தான் இருக்கும் எந்த வீட்டு வாசலை தேர்ந்தெடுத்து உட்காருவாள் என்று அவளுக்கே தெரியாது யாருக்கும் தெரியாது ரமணி வருகிறாள் என்று செய்தி தெரிந்தால் போதும் எல்லோரும் கதவை சாத்தி கொள்வார்கள் யாராவது மறந்து கதவை திறந்து வைத்தால் போதும் அவ்வளவுதான் உள்ளே போய் திண்ணையில் படுத்து கொண்டே குடு சோறு குடு என்று நச்சரிப்பாள் மோர் எல்லாம் இல்லை என்றால் எட்டனா வாது கூட என்பாள் என் பாட்டி போறியா இல்லையா என்று அதட்டுவாள் அதற்கெல்லாம் அவள் பயப்பட மாட்டாள் ஒரு முறை நான் குச்சி எடுத்து அடிக்க கொண்டு போனப்போ குச்சியை பிடுங்கி உடைத்து விட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அம்பி என்றாள் எனக்கு பயமாகிவிட்டது சாப்பிடாமல் திண்ணையை விட்டு எழும்ப மாட்டாள் அவளுடைய ஒரு கவலம் நம்மளுடைய ஒருவேளை சாப்பாட்டிற்கு சமம் சாப்பிட்டு விட்டு திண்ணையிலேயே படுத்துக்கொள்வாள் திரும்பி எழுந்தால் காப்பி போட்டாச்சா என்று கேட்பாள் அவளைப் பற்றி எல்லோருக்கும் ஒரு வெறுப்பு இருந்தாலும் ஒரு பயமும் கூட போலீஸுக்கெல்லாம் அவள் பயப்படுவதில்லை அவளுக்குன்னு தனி சட்டம் இருக்கா என்ன மாங்கொட்டை நானு ஐயங்கார் ஒரு முறை இவள் கொட்டத்தை அடக்க போறேன் என்று ரங்கு கடையில் எல்லோரிடமும் சபதம் போட்டுவிட்டு போனார் மறுநாளே சொல்லி வைத்த மாதிரி அவர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தாள் குண்டு அட தோசை இருந்தா குடுங்கோ மாமா என்றாள் நானு ஐயங்காரிடம் நானு ஐயங்கார் காத்திருந்தவர் போல உள்ளே கிரிக்கெட் பேட்டை எடுத்து அவள் தலையிலே அடித்து விட்டார் வேறு யாருக்கும் இந்த அடிப்பட்டிருந்தால் கவாலம் உடைந்திருக்கும் ரமணி சற்று அடிப்பட்ட இடத்தில் கை வைத்து ஸ்தம்பித்து நின்று விட்டாள் பின் அந்த பேட்டை பிடுங்கி வீசி எறிந்துவிட்டு நானுவை நெருங்கினாள் உள்ளே இருந்து அவர் மனைவி குஞ்சம்மாள் ஐயோ அவளோட என்ன வம்பு பேசாம சோத்தை போட்டுடலாம் என்றாள் அவரும் சும்மா விடலை அடுப்பங்கரைக்கு போய் மத்தோடு வந்தார் அவள் மத்தை பிடுங்கி உடைத்துவிட்டு விட்டு வாரும் கிருஷ்ணா என்று சிரித்து கொண்டே அவள் அப்படியே அவரை தூக்கி இடுப்பில் வைத்து ஒரு சுத்து சுத்தி கீழே போட்டாள் அப்புறம் புடவை மண்ணை துடைத்து கொண்டு போனாள் நானுவிற்கு அந்த இரண்டு நாள் ஜுரமே வந்து விட்டது குஞ்சம்மாள் ராத்திரியெல்லாம் அவருக்கு தூக்கி தூக்கி போடுவதாக அருணாச்சல டாக்டரை கூப்பிட்டு சொன்னாள் குண்டு ரமணியின் பூர்வ கதையை பாட்டி ஒரு முறை என்னிடம் சொன்னாள் அது எவ்வளவு தாரம் உண்மை என்று தெரியவில்லை ரமணி சின்ன வயதில் கொடி போல இருந்தாளாம் கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருந்திருக்கிறது ஒரு முறை அவளோட கணவர் மார்கழி உற்சவத்தில் கணக்கு இல்லாமல் சாப்பிட்டு காலரா வந்து இறந்து போய்விட்டானாம் அவர் உடன் பிறந்தவர்கள் இவளை ஏமாற்றி சொத்து எல்லாம் எழுதி வாங்கி கொண்டு விட்டார்களாம் அவள் குழந்தையை ஒரு முறை ஆணை யானை அழகர் யானை என்று தூக்கி விளையாடும்போது கை தவறி விழுந்து இறந்து விட்டதாம் அந்த பச்சிளம் குழந்தை அணையிலிருந்துதான் குண்டு ரமணி பைத்தியம் போல ஆகிவிட்டாளாம் வீதி வீதியாக இப்படி அலைந்து யார் எது கொடுத்தாலும் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்ட இடத்திலேயே தூங்குவது தான் அவளோட வழக்கம் சாப்பிட்டு இப்படி குண்டாகி விட்டாளாம் என்றால் பாட்டி அவளுடைய கதையை எனக்கு இந்த கதையை நம்புற மாதிரி இல்லை பாட்டி என்றேன் அவளையே சொல்ல சொல்கிறேன் பாரு என்றாள் பாட்டி ஒரு முறை குண்டு ரமணி எங்கள் வீட்டிற்கு வந்தபோது என் பாட்டி அவளிடம் நான் ஒன்று கேட்கட்டா கிட்ட என்றாள் கேளுங்கோ மாமி என்றாள் குண்டு ரமணி உன் குழந்தை என்னடி ஆச்சு அவள் கொய்யாப்பழம் தின்று கொண்டே செத்து போச்சு மாமி என்றாள் நிமிர்ந்து பார்த்து சிரித்து கொண்டே எப்படி செத்து போச்சு கீழே போட்டுட்டேன் மாமி அடுத்து ரமணி கையில் ஒரு கற்பனை கை குழந்தையை கொண்டே வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு அப்படின்னு பாடிக்கொண்டே குழந்தையை முதுகில் சாய்த்த மாதிரி பாடிக்கொண்டே போனாள் என்னை பார்த்து கண்களில் கண்ணாடி போல நீர் திரையிட சிரித்தாள் குண்டு ரமணி அப்படின்னு முடிச்சிருக்காங்க சுஜாதா அவர்கள் சரி நண்பர்களே இனி அடுத்த காணொலியில வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்